எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒருத்தங்க மீட் பண்றீங்க, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. டெய்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்து இப்ப பார்க்க போறேன்னு ஆவலா இருந்திருப்பீங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு புஃப், ஏதோ பெரிய காத்தடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்தே மறைஞ்சு போயிருப்பாங்க. டெய்லி டெக்ஸ்ட் பண்றது கம்மியா இருக்கும், நீங்க அவங்கள தேடி போற மாதிரி நிலைமை இருந்திருக்கும். இந்த சினாரியோ உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சுன்னா, நீங்க உலக மக்கள் தொகையில 25% இந்த ஸ்டைல், அதாவது டிஸ்மிஸிவ் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலோடைய நபரை மீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை அது நீங்களாகவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஹீல் த்ரூ ரீல் சீரீஸ் வீடியோவில் நம்ம ரெண்டு அட்டாச்மெண்ட் ஸ்டைலை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று சூரியரை போற்று பூமி கேரக்டர் மூலமாக செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை பற்றியும், அடுத்து மூணு படம் ஜனனி மூலமாக ஆக்ட்ரஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பற்றியும், ஏன் ராம் அந்த முடிவுக்கு போனாங்கிறத பற்றியும் தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம அடுத்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலான டிஸ்மிஸிவ் அவாய்டன்ட் ஸ்டைல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மொழி படத்தை அர்ச்சனாவா லீட் கேரக்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த டிஸ்மிஸ்ஸு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கும். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கவங்க எக்ஸ்ட்ரீம்லி இண்டிபெண்டாக இருப்பாங்க. அதே போல் அர்ச்சனாவும் இண்டிபெண்டாக தான் இருந்தாங்க. அது அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே தெளிவாக தெரியும். அடுத்தவங்க கார்டியன் இவங்ககிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எது சரின்னு தோணுச்சோ அந்த முடிவை தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த ஃபுல் மூவி அவங்க எவ்வளோ சுதந்திரமாக இருந்தாங்க, செயல்பட்டாங்கங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஸ்டைலில் இருக்கவங்க யாராவது தன்கிட்ட க்ளோஸ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஒரு பெரிய வளையத்தை போட்டு தள்ளி வச்சுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தன்னோட பார்ட்டர் தன்னை விட்டுட்டு போயிடுவேன பயத்தில் இவங்க முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசில் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை ப்ரைமரி கேர் கிவராக யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்த்து அது கிடைக்காம ஏமாந்தது போல் திரும்பவும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பயத்தில் முதல்ல இவங்க விலகிடுவாங்க. அர்ச்சனாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது தன்னோட அப்பா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதே போல் கார்த்திக்கும் போயிடுவேன்னு பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மேலே அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்காது. இதுவும் இந்த அட்டாச்மெண்ட்ஸில் இருக்கவங்களோட ஒரு இன்னர் வாய்ஸ் தான். நீ யாரையாவது மிஸ் பண்ணுறியான்னு கேட்கும்போது யாரையும் மிஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்திக் இது வரைக்கும் யாருமே மிஸ் பண்ணது இல்லையான்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. இதுக்கு காரணம் அர்ச்சனா இது வரைக்கும் யாருக்கூடயுமே எமோஷ்னலாக கனெக்டடாக இல்லை. ஏன் ஈவன் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கூட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துருக்க மாட்டாங்க. அது ஏன்னா இந்த டிஸ்மிஸ்ஸு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலும் செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு தேவைப்படுறதை விட அந்த நெருக்கமும் அந்யோன்யமும் கம்மியாக இருந்தாலே போதும். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கவங்க தன்னோட உணர்வுகளை வெளிப்படையாக காட்டுறத வீக்னஸ் தான் கருதுவாங்க. அர்ச்சனாவும் தன் மேலே யாரும் இறக்கப்படக்கூடாதுன்னு கடைசியாக கார்த்திக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு நீ வந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு பிறகு அழுகையை கட்டுப்படுத்த ரொம்பவே முயற்சி செய்வாங்க. அடுத்து டிஸ்மிஸ்ஸிவ் அவாய்டன்ஸ் ஸ்டைல் இருக்கவங்க தான் தனி தான் இருக்கணும்னு ஆழமாக நம்புவாங்க. ஷீலாவும் நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போறியான்னு கேட்கும்போது அதுதான் எழுதப்பட்டிருக்குன்னு காட்டுவாங்க. அடுத்து ஷீலாவுக்கு அர்ச்சனா எவ்வளோ முக்கியம், கல்யாணத்துக்கு வரலன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் இந்த ஸ்டைல் இருக்கவங்க தன்னோட தேவை தன்னோட விருப்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி, இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் எப்படி டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் தான். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட நேச்சர் வச்சு தான் அவங்க பெரியவங்களான பிறகு உருவாகிற உறவுகளுக்கு அடிப்படையே அமையுது. சில பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கிட்ட எமோஷ்னலி அன்அபிளாக இருந்திருப்பாங்க. அது அந்த குழந்தைக்கு ஓகே நம்ம அன்பை எதிர்பார்த்தா நமக்கு கிடைக்காது, இவங்களை சார்ந்திருக்க கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. சில பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைக்கு அன்பும் அரவணைப்பும் தேவைங்கிறதே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு அது கொடுக்க டைம் இருக்காது. இங்கே அர்ச்சனாவுக்கு அதான் நடந்துச்சு. அவங்க அப்பா விட்டுட்டு போன பிறகு அவங்க அம்மாவுக்கு தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நேரம் சரியா இருந்ததுனால அர்ச்சனாவுக்கு தேவைப்படுற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கல. சில பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குதுன்னே தெரியாது. அதோட தேவையை அது எதிர்பார்த்த விதத்துல எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறதும் தெரியாது. சில பேரண்ட்ஸோ ஓப்பனாக அந்த எமோஷன்ஸை வெளிக்காட்டுறதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சந்தோஷமாக இருந்தால் ஜாலியாக கத்துறதையும் சோகமாக இருந்தால் அழுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக்குறாங்க ஓகே நம்மளோட எமோஷன்ஸை வெளிக்காட்டினா அது ஒரு வீக்னஸ்ங்கிறது. ஸோ இப்படி தான் அவங்க வந்து எனக்கு நான் மட்டுமே போதும், எனக்கு வேறு யாரும் தேவையில்லைங்கிற அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆட்டிடியூட் அவங்களுக்கு இப்படி தான் வளருது. இவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பார்ட்னரோட எப்பவுமே பேசிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இது அந்த உறவில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அவங்களோட நீட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அவ்வளோதான். மறக்காதீங்க, நீங்கள் எந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலாக இருந்தாலும் தெர் இஸ் நத்திங் ராங் வித் யூ. இந்த நம்மளோட செயல்கள் நம்ம பழகிற விதம் இது எல்லாமே நம்மளோட குழந்தை பருவத்துலேருந்து வருது. அண்ட் தட் டசன்ட் மீன் வி ஆர் அன்லவபிள் ஆர் டேமேஜ்ட். ஒரு உறவில் எமோஷனலாக க்ளோஸ் ஆகிறது இவங்களுக்கு தேவையில்லைங்கிறதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கிடையாது.
ரிசர்ச்சில் ஹைலி டிஸ்மிஸ்டு பர்சன் ஒரு நல்ல தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெட்டராகவும் ஃபீல் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே விஷயத்தை நம்ம இந்த மொழி படத்தில் பார்க்க முடியும். கார்த்திக் கடைசி அர்ச்சனா கிட்ட வந்து உன்னை விட்டுட்டு என்ன ஆனாலும் போக மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்து என்னை நம்பன்னு சொல்லும்போது அர்ச்சனாவும் மனமாற்றம் அடைகிறாங்க. டிஸ்மிஸ் அவாய்டன்ஸ் ஸ்டைல் இருக்கவங்க செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்மிஸ்ஸு பர்சன் ஒரு கம்ஃபர்டபுளான சேஃபான என்விரான்மெண்ட்டில் செக்யூராக மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம நினச்சா கண்டிப்பாக மாற முடியும். முதல்ல நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ளஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நாலேஜை வச்சு சேர்த்து உங்களோட லைஃப் ஸ்டோரியே ஒரு மீனிங்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ உங்களுக்கு அது படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஓகே இது நடந்திருக்கு, இதனால நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ எந்த விஷயத்துலேருந்து நம்ம மாறணும்னு நினச்சாலும் அதை பற்றி நம்ம புரிதல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராசஸில் எங்கேயாவது ஸ்டக்கான மாதிரியோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் அது பாதர் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தெரப்பிஸ்டோட ஹெல்ப் எடுக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு சுலபமான ஒரு ஹை ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு. தேங்க்யூ.